இதை வந்து டிஎஸ்எல் லாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் வந்து இதை வந்து லாஸ்ட் இயர் வாங்கினேன், இதோட கோட் மறந்துட்டேன். இது வந்து யூஸ்வலாக நம்மளோட வந்து லக்கேஜ்க்கெலாம் போட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட கோடு வந்து நான் மறந்துட்டேன். ஸோ வந்து இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நானும் ஒன்று ஒன்றா போட்டு போட்டு பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் போர் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எப்படின்னு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஒரு பென் எடுத்துக்கோங்க. இது வந்து 3 digit லாக்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 4 digit ஈவன் 4 digit யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பென்னை எடுத்துகிட்டு இந்த இடம் இருக்கல இதில் விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், டைட்டாக இப்படி பிடிச்சி நல்லா எவ்வளோ உங்களால் ஸ்ட்ரென்த் கொடுத்து இழுக்க முடியுமோ இழுங்க. ஓகேவா? இழுத்துட்டு ஸோ நல்லா எவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுத்து இழுக்க முடியுமோ இழுத்துட்டு இந்த சைட்லேருந்து ஆரம்பிங்க. இந்த டிஜிட்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு நம்பராக நீங்கள் திருப்பினீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் ஆக்சுவலாக திருப்புறதுக்கு. அது எந்த நம்பர் கரெக்ட் நம்பரோ அந்த நம்பருக்கு வரும்பொழுது லூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஒரு நம்பராக நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக தெரியுது இல்லையா. ஸோ அந்த நம்பரை விட்டுட்டு அதே மாதிரி அடுத்தது ஒரு ஒரு டிஜிட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோன்னா எந்த நம்பர் கரெக்டான நம்பரோ அந்த நம்பரில் மட்டும் அது கொஞ்சம் வந்து லூஸாக போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது இதை நீங்கள் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஒன்றா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது எந்த நம்பர் கரெக்டாக இருக்கோ அந்த நம்பர் கொஞ்சம் லூஸாக ஆகும். நல்லா போயிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களோட பர்சனல் போட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், மற்றவங்க போட்டு தருக்கிறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.